ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல சமைக்கும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமலும் அடிபிடிக்காமலும் நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்துல சமைச்சா எப்படி கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சமைப்போமோ அதே மாதிரி இந்த பாத்திரமும் நமக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி ஒர்க் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம பாத்திரம் எப்பவுமே நல்ல பல பலன்னு புதுசு மாதிரி இருக்கணும்னா என்னென்ன கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைச்சா ஒட்டும் அடிப்பிடிக்குன்றதுக்காக பெரும்பாலும் நான் ஸ்டிக் இல்லைனா அலுமினிய பாத்திரத்தில் சமைப்பீங்க. இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இனி எப்பவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் மட்டும்தான் சமைப்பீங்க. இங்கே வந்து நான் ஒரு ஃப்ரை பேன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நான் ஸ்டிக் பாத்திரமாக மாற்றணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு பாத்திரத்தோட எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. அடியில், சைடில், இந்த மேலே இருக்கிற விளிம்பில் எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா இதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை நம்ம நல்லா சீசனிங் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் இப்போவே சமைக்க போகிறீங்க அப்படின்னா இதை மறுபடியும் நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ போல் சமைக்க ஆரம்பிக்கலாம். இல்லை இப்போ சமைக்கல, நாளைக்கு தான் சமைக்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருங்க. நான் வந்து இப்போவே தான் இதில் உங்களுக்கு முட்டை பொறிச்சு காட்ட போகிறேன். ஸோ ஆறுன பாத்திரத்தை மறுபடியும் நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம எண்ணெயை ஊற்றலாம் வேண்டாம். ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை லைட்டாக தடவி விட்டுட்டு நான் உங்களுக்கு முட்டை பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நான்ஸ்டிக் மாதிரி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நீங்கள் பாத்திரம் கடையிலேருந்து வாங்கிட்டு சமைக்கும் போது ஃபஸ்ட் டைம் மட்டும் இதே மாதிரி சீசனிங் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரியே நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து எண்ணெய் ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. பாத்திரம் வந்து நம்ம சமைக்கிற அளவுக்கு சூடாயிருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிக்கிறேன் பாருங்கள். தண்ணி எல்லாத்தையுமே பாத்திரம் நல்லா உறிஞ்சிக்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் ஊற்றவே கூடாது. இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். இப்போ நான் தண்ணி தெளிக்கிறேன். தெளிக்கிற தண்ணி எல்லாமே பபிள்ஸ் மாதிரி எவ்வளோ சூப்பராக உருண்டோடுது பாருங்கள். இதை வந்து மெர்குரி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து மெர்குரி மாதிரி உருண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பித்தோன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நமக்கு அதிகமான எண்ணெயும் தேவைப்படாது. நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கிற மாதிரியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக சமைச்சு முடிச்சிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க, நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து என்ன தான் நான்ஸ்டிக்கில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அலுமினிய பாத்திரத்தில் சமைச்சாலுமே நம்ம வந்து நான்வெஜ் ரெசிபீஸ் இல்லை பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பாத்திரத்தில் சமைச்சாலுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா லைட்டாக அடியில் ஒட்டை தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி சமைச்சிட்ருக்கேன். இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். இதை வந்து நமக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனேவே கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இது வந்து நமக்கு பாத்திரத்தோட அடியில் ஒட்டவே ஒட்டாது. இனி வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பக்கத்துலேயும் நின்று அடிக்கடி கலந்து விட வேண்டியது இல்லை. இது அடி பிடிச்சிருமேன்ற டென்ஷனும் நமக்கு இல்லாமல் ரொம்ப கூலாக சமைக்கலாம். நம்ம வந்து என்னதான் குழம்பு பொரியெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சாலும் இப்போ ஏதாவது பொரிக்க போகிறோம்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி உடனே நம்ம வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் அப்படி இல்லைனா அலுமினிய கடாய் தான் எடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் பொரிச்சோன்னா ஏதாவது உள்ளே போட்ட உடனே அது போய் அடியில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா எடுக்கவே வராதுங்கிற பயம் வந்து நமக்கு இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி எது பொறிச்சாலும் சரி நீங்கள் இந்த பாத்திரத்திலேயே செய்யலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடாய் சூடாகிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் உள்ளே பொறிக்கிறதுக்கு போடும்போது அது கண்டிப்பாக அடியில் போய் ஒட்டிக்கும். உங்களுக்கு எடுக்கவே வராது. டீப் ஃப்ரை பண்ணும்போது அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னொரு விஷயமும் செய்யணும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன்.
இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எவ்வளோ பொரிச்சாலும் சரி, ஒன்று கூட உங்களுக்கு பாத்திரத்தோட அடியில் ஒட்டவே ஒட்டாது. எண்ணெயில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம பொரிக்கும் போது இதுலேயும் உப்பு ஏறிடுமோ நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். உப்பு வந்து எண்ணெயோட அடியிலேயே தான் இருக்கும். இதை எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேர்த்த உப்பு வந்து அடியிலேயே தான் இருக்குது. நம்ம பொரிக்கும் போது இந்த பாத்திரத்தில் ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து என்னதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான்ஸ்டிக் இல்லை அலுமினிய பாத்திரம் எத்தனை சமைச்சாலுமே சமைக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சமைக்கும் போது நெருப்பு வந்து பாத்திரத்துக்கு அடியில் தான் இருக்கணுமே தவிர பாத்திரத்தோட சைடில் எரியக்கூடாது. நீங்கள் ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நெருப்பு வந்து பாத்திரத்துக்கு வெளியில் சைட்லலாம் வரும்போது என்னாகும்னா, பாத்திரத்தோட கலர் வந்து நமக்கு வெளியில் அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டைப் பாத்திரம் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் நமக்கு வந்து வேகமாக நெருப்பு ஏறிறதுனால சைடில் இருக்கிறதெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சூடாகி தீஞ்சு போயிடும். சென்டரில் வந்து சூடு கம்மியாக இருக்கும். ஸோ எப்போவுமே நெருப்பை வந்து அடியிலேயே மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் டீ போடுற பால் காய்ச்சிற பாத்திரம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கரையாக இருக்கும். இதை வந்து நம்ம சாதாரணமாக ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலாம் அவ்வளோ ஈஸியாக போகாது. நல்ல ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நல்லா தேய்ச்சி கழுவுனா தான் இது வந்து போகும். ரெண்டு மூணு தடவை நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சி கழுவுறதுக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து எந்த கஷ்டமுமே இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் சூப்பராக நல்லா பளிச்சுன்னு எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடுற காலியான மாத்திரையோட அட்டை தான். இந்த மாத்திரை அட்டையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டீங்கனாலே போதும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும். இந்த பாத்திரத்தை நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ரெண்டு மூணு தடவை எல்லாம் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே நல்லா கீறி கீறி கூடு கூடாக விழுந்துடும். ஆனால் இதை வச்சு நம்ம ஒரே ஒரு தடவை எடுத்து விட்டாலே போதும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதில் நமக்கு ஸ்க்ராச்சஸும் விழாது. அடுத்து நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும். இதை நான் இப்போ உங்களுக்கு நல்லா கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு, எந்த சிரமமும் இல்லாமல் பாத்திரத்தில் ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம பாத்திரம் வந்து உள்ளே பார்க்குறதுக்கு என்ன தான் நல்ல பல பலன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருந்தாலும், பாத்திரத்தை திருப்பி அதோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல கரக்கரையாக கருப்பு கருப்பாக அங்கங்கே நல்லா பிடிச்சி போயிருக்கும். இந்த கரையை நம்ம வந்து சாதாரணமாக எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலாம் போகவே போகாது. என்னோடய பாத்திரம் வந்து நான் ஒரு வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்தளவுக்கு கரைகள் இல்லை. ஏதாவது கரை பிடிச்சாலுமே நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறதுனால இந்த பாத்திரம் வந்து இப்படி இருக்குது. இவ்வளோ கரை பிடிச்சிருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் பாத்திரமும் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். குட்டியாக ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து வினிகரும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்கள் பாத்திரத்தில் எந்தெந்த இடத்துலலாம் கரைகள் இருக்கோ அங்கே எல்லாமே இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். நம்ம இதில் வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து பாத்திரத்தில் நல்லா ரியாக்ட் ஆகி பிடிச்சிருக்க எல்லா கரையுமே ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு கரை இருக்கிற இடத்துலலாம் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், எல்லாமே கருப்பாக ஃபுல்லாக கலந்து வரும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாத்திரத்தில் இருந்த எல்லா கரையுமே ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம வீட்டில் பால் எல்லாம் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா பால் காய்ச்சின பாத்திரத்தோட அடியில் பாலெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி போயிருக்கும். இந்த பாத்திரத்தோட சைட்லேயும் பார்த்திங்கன்னா பாலெல்லாம் நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கழுவுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பால் காய்ச்சும் போதும் பால் வந்து பாத்திரத்தோட அடியில் ஒட்டி பிடிக்காமல் நம்ம பாத்திரம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து பாத்திரத்தில் டைரெக்டாக பால் சேர்க்காமல் ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பால் அடிப்பிடிக்குது, அடிக்கடி தெரிஞ்சு போகுதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களெல்லாம் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பாலும் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது, பாத்திரத்தோட அடியிலையும் ஒட்டி பிடிக்காது. இந்த பாத்திரமும் நமக்கு வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அழுத்தி தேய்ச்சி கழுவணுன்ற அவசியம் இல்லை. இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த பாத்திரத்தில் நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இதை வந்து நம்ம என்னதான் டிஷ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சு எடுத்திருந்தாலும் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மறுபடியும் நல்லா தேய்ச்சி கழுவினாலுமே இது வந்து போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்துக்கங்க. இதில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். எங்கெங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நார்மல் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காய வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பாத்திரத்தில் வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டா படிகிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. எவ்வளோ நாளானாலும் சரி நம்ம பாத்திரம் வந்து நல்ல புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். ஆனால் இதை வந்து நீங்கள் பால் காய்ச்சின பாத்திரத்தில் செய்யவே கூடாது. ஏன்னா லெமன் இருக்கிறதுனால பால் தரையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது நிறைய பேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தானே, அதனால் என்ன ஆயிடப்போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுகும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மரக்கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் இதில் கீறினாலுமே அந்தளவுக்கு நமக்கு ஸ்க்ராச்சஸ் விழாது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பாச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கிது. இதோட எஜ்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வளையும். ஸோ நம்ம பாத்திரத்தில் எந்த ஸ்க்ராச்சஸும் விழாது. நம்ம பாத்திரத்தில் ஸ்க்ராச்சஸ் இல்லைனாலே பாத்திரம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி சமைக்கிறதுக்குள்ளே பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பாத்திரத்தோட அடிப்பகுதி வந்து நல்ல கனமாக இருக்கணும். இந்த பாத்திரத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள், இதோட அடிப்பகுதி வந்து எந்த அளவுக்கு தடிமனாக இருக்குன்னு. இந்த மாதிரி அடிப்பகுதி வந்து நல்ல தடிமனாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் பிரியாணி சமைக்கும் போது கண்டிப்பாக உங்களோட பிரியாணி வந்து அடிப்பிடிக்கவே பிடிக்காது. நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக பிரியாணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே பிரியாணிக்கு தம் போடும்போது மட்டும் இந்த பாத்திரத்தோட அடியில் நல்ல ஒரு கனமான தோசைக்கல்லை வச்சுட்டு தம் போட்டிங்கன்னா பிரியாணி வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து பிரியாணியை அடியிலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். ஒரு தடவை கூட எனக்கு அடி பிடிச்சதே கிடையாது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் கூட சூப்பராக பிரியாணி பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆன்கிர ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.